வட்டி காரணமாக இஎம்ஐ மூலம் பைக் அல்லது கார் வாங்குவது ஹராம் என நான் அறிவேன். எனினும் இப்போது இஎம்ஐ மூலம் பைக் அல்லது கார் வாங்குவது ஹராம் அல்ல என நான் கேள்விப்படுகின்றேன். இப்போது நான் குழப்பமடைந்துள்ளேன். எனவே எனக்கு இதில் எது உண்மை என அறிய வேண்டும். உங்களால் என் குழப்பத்தை தீர்க்க முடியும் என நினைக்கின்றேன். ஜசாக்கல்லாஹு கைர். சகோதரர் ஷேக் இன்ஜாமுல் ஹசன் ஒரு கேள்வி கேட்டுள்ளார். ஆரம்பத்தில் வட்டி காரணமாக இஎம்ஐ மூலம் பொருட்கள் வாங்குவது ஹராம் என அவர் தெளிவாக அறிந்திருந்ததாகவும், இப்போது இஎம்ஐ மூலம் வாங்குவது அனுமதிக்கப்பட்டது என கேள்விப்படுவதாலும் அவர் குழப்பமடைந்துள்ளார். சகோதரரே, முதலில் நான் உங்களுக்கு இஎம்ஐயின் முழு வடிவத்தினை சொல்கின்றேன். இதன் முழு வடிவம் இஎம்ஐ என்றால் ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். ஏதாவது ஒரு பொருளை ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐ மூலம் வாங்குவது ஹராம் அல்ல. மாதாந்த தவணைப்படி பொருட்களை வாங்குவது அனுமதிக்கப்பட்டது. எப்போது அது ஹராமாகும் எனில், அந்த இஎம்ஐயில் ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் வட்டி கலக்கப்படும் போது, ரிபாவினை அது உள்ளடக்கும் போது அது ஹராம் ஆகும். எனவே ஒரு நடைமுறை வங்கியின் இஎம்ஐயில் இருந்து நீங்கள் பொருட்களை வாங்கினால், நீங்கள் ஒரு நடைமுறை வங்கி மூலம் ஒரு கார் வாங்கினால், ஆரம்பத்தில் நீங்கள் 10% அல்லது ஏதாவது சதவீதத்தினை செலுத்தி மிகுதியை ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் செலுத்தினால் அது ரிபாவினை உள்ளடக்குவதனால் நீங்கள் செலுத்த வேண்டிய காலத்தின் அடிப்படையில் அவர்கள் கணக்கிடுவார்கள். தவணைக்காலம் பெரியது எனில் நீங்கள் செலுத்த வேண்டிய வட்டித்தொகையும் அதிகரிக்கும்.